இந்த விட நம்ம பக்கமும் பார்த்தீங்கன்னா புறாவோட அப்படி தான் பார்க்க போகிறோம் புறாவை வந்து நம்மகிட்ட வந்து வந்து கம்மியாயிடுச்சுங்க லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் புறா வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டோம் இன்னுமே வந்து கம்மி பண்ணிவிட்டு நான் ஒரு ப்ராப்பராக செட்டு இத்தனை பேர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்குண்டுருக்கேன் அது எப்படின்னு சொல்லிட்டு எப்படியுக்குள்ளே சொல்கிறேன் சரி வாங்க எவடையக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக உங்கள் காலையில் கூண்டை விட்டு வெளில வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுதுங்க நம்ம கூண்டு அடித்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அது எப்படி இருந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புறா அதில் உக்காந்து வெளில வர மாதிரி தான் வச்சுருப்போம் எல்லாம் உள்ளே இருந்து பார்த்துக்கிட்டு உள்ளே சில கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே தூங்கிட்டு மதியானம் நான் இங்கே இருக்க மாட்டேன் ஆக்சுவலாக நான் வந்து வீட்டுக்கு போயிருப்பேன் அந்த டைமில் வந்து கீழே வந்து மேஞ்சிட்ருப்பாங்க வெளியே வர மாட்டுறீங்க உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய மேல் ஓமரு இது நம்ம பூசா எடுத்தோம் பார்த்திங்களா அது அது நம்ம கருணேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிறந்தது இது அந்தாண்ட ஒன்று இருக்கும் அது உள்ளே இருக்குது தெரிஞ்சுங்களா நம்ம பாருங்கள் மூக்கு மட்டும் தெரிஞ்சு பாருங்கள் அது அதான் அப்படியே எடுத்து நான் கீழே வெளியே விட்டுறேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுங்க ஓவராக மழை வந்ததுனால இன்னும் கொஞ்சம் நைட்டாக குளிர்லேயே இருக்காங்க அதனால் உள்ளே உட்காந்துருக்கு எடுத்து அப்படியே வெளில விட்டுரும் எல்லாம் வந்து வெளில வந்துட்டாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பறந்து வந்துடும் பிறக்க மாட்டேந்து எக்ஸ்ட்ரா ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெக்க முளைச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் பார்த்தேன் நல்லா மேலே ஏறி பறக்கிற அளவுக்கு வந்துடும் இன்னும் பறக்க மாட்டேங்குதுன்னு தெரில ஏன்னா அது கொஞ்சம் மட்டும் ரக்க கம்மியாக இருக்குங்க என் கையில் இருக்க பார்த்தீங்களா இதுக்கும் அதுக்கும் மட்டும் ரக்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற புறாங்க எல்லாமே வந்து நார்மலாகவே பறக்குதுங்க இப்போ கூட்டம்னா வந்துடும் சூப்பராக பறந்து போகிறாங்க எறும்பு வேறு ஆக்சுவலாக இங்கே சுழுக்கு எறும்பு வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது அது வேறு பெருந்தொல்லையாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம கையில் இருக்க பார்த்திங்களா இவர் வந்து கையில் வச்சுருக்கும் போதே ஒரு சமயம் வந்து பல்ட் அடிப்பார் உங்களுக்கு காட்டுறேன் பல்ட்டி அடிக்குதான்னு பார்ப்போம் ஏங்க அடிக்கல ஆக்சுவலாக இது எப்படின்னா முயல் இருக்குது பார்த்தீங்களா முயல் கூண்டில் போட்டு இந்த மாதிரி முடியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாரு ஆனால் அங்கே முயல் தான் வளர்த்தாங்க அந்த அண்ணன் வளர்த்துதாரு அதனால் அப்படியே முடியலாம் போல்னா அந்த புறா வந்து ஒரு செம்ம புறாங்களே அழகாக பல்ட்டி அடிக்கும் நம்ம கூண்டை விட்டு வெளியே வரதுக்கே ஒரு மாதிரி பயப்படும் புறாவே கூண்டை விட்டு வெளியில் வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு நம்ம பறந்துதுன்னா பல்ட்டி அடிக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அதை பல்ட்டி அடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படியே புறாக்கு வந்து தீனி போட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் சும்மா அப்போ சோளம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறது நம்ம அப்படியே புறாக்கு போட்டு சொல்லி தான் வச்சுக்கணும் வீடுறதுக்கு வேறு கஷ்டமாக இருக்குங்க ஆக்சுவலாக நம்ம மெயில் வந்து சூப்பராகவே சாப்பிட்டுக்கோம் இங்கெங்கே ஓடுது மற்ற பூராங்கெல்லாம் லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஓகே இது போதுமானது ஆக்சுவலாக சூப்பராக சாப்பிடுவாங்க மெயில் வந்து பயங்கரமாக சாப்பிடுவோம் டக்கு டக்குன்னு பொரிக்கிறோம் மற்ற புறாங்க கூட அந்த அளவுக்கு டக்குன்னு சாப்பிடாது அப்படியே கொத்திக்கிட்டே இருப்பாங்க இது ஓகே தாங்க நான் வீட்டில் வளர்த்துறதுக்கும் இங்கே வளர்க்குறதுக்கும் பரவாயில்ல நல்லாவே வந்து புறாவும் கொஞ்சம் வெயிட்டாக இப்போ வந்துட்டாங்க அது இல்லாமல் தீனி வந்து நமக்கு அவ்வளோவா பெருசாக செலவாகாது இந்த மாதிரி முடிஞ்சால் கீரை வளர்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பெனிஃபிட்டாக இருக்கும் தீனி அதிகமாக போட தேவையில்ல அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற தீனி போட்டாலே போதும் நல்லா மெஞ்சிக்கும் அதுவும் இல்லாமல் எங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்ன மெய்கிறாங்கன்னா புல்லுராக மெய்கிறாங்க நான் புறா பில்லுரா வே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் நான் நினைந்து எனக்கு தே கேள்விப்பட்டதே இல்லை எனக்கு தெரியாது எக்ஸ்ட்ரா வைங்கன்னா புல்லுற முயறாங்க சரி ஓகே தான் கோழி கிட்டத்தட்ட கோழி மாதிரி புல்லுராக மேய்ஞ்சிக்கிட்டு நல்லாயிருக்கீங்க இதை மட்டும் ஏன் சாப்பிட மாட்டேன்னு தெரியல ஏன்னா ஒரு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குங்களா எல்லோ உடல் மாதிரி இருக்குது அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது போல் எல்லாம் செம்ம பசியில் இருப்பாங்க இன்றைக்கி தான் வந்து நானாக எடுத்து எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு தீங்கி போட்டுருக்கேன் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அவங்களாவே வெளில வந்துடுவாங்க நம்மளாக வெளியே வர மாட்டாங்க அப்படியே ஓடிட்டு போயிடுவோம் அப்படியே இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த ப்ளேஸு இந்த இடத்துல வந்து இது அரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருப்பாங்க கோழிக்கு அது வந்து ஃபுல்லாக செந்தி கிடக்கும் கீழே எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அழகாக க்ளீன் பண்ணிடுவாங்க சூப்பராக சாப்பிடுவாங்க அது வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பாருங்கள் அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கூண்டு கீழே வந்து அரிசியாக கிடக்கும் இன்னும் எதனால் பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுருவாங்க ஓகே தான் நம்ம தீனியும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆக்கிறது இல்லை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்றோம் அதுவும் இல்லாமல் கோழி குஞ்சு நேற்று ஒரு பெரிய சம்பவம் நடந்து போயிடுச்சு நல்ல வேலை நம்ம சண்டைக்கோழி குஞ்சுங்களை வந்து இது வாங்கலைங்க அந்த கருப்பில் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நாட்டுக்கோழி குஞ்சு அது கருப்பில் வந்து நாலு இருந்தது இந்த ஒயிட்டில் வந்து அஞ்சு கோழி இருந்தது அந்த கருப்பு குஞ்சு என்ன ஆச்சுன்னா நம்ம சேவல் வந்து பார்த்திங்கன்னா மஸ்துக்கு வந்து துரத்தும் பார்த்தீங்களா முட்டைக்கோழியை வந்து மஸ்துக்கு வந்து துரத்தும் பார்த்தீங்களா துரத்தும் போது என்ன ஆச்சுன்னா அந்த கோழி குஞ்செல்லாம் நம்ம அங்கிட்டுங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிது அதில் ஒரு கோழி மட்டும் என்னாச்சு அந்த சேவலோட பக்கத்தில் ஓடிச்சு அது சும்மா ஒன்றுமே பண்ணலாங்க சும்மா ஒரு இப்படி கொத்து தான் இப்படி கொத்துச்சு இப்படி இப்படி பிடிச்சிருச்சு பிடிச்சிட்டு இப்படி தூக்கிடுச்சுங்க மேலே தூக்கி ஆடுச்சு நான் டக்குன்னு நான் துறதுனே ஓடி துரத்துனே கீழே போட்டு ஓடிடுச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு கோழி குஞ்சு அது மாதிரி கீழே இழுத்துக்கிட்டு இதாகிடுச்சி அது போட்டோம் வேணால் நான் சைடில் காட்டுறேன் பாருங்கள் அதை வந்து அங்கே அப்படியே புதைச்சிட்டாங்க போயிட்டு அந்த அண்டை அப்படியே நம்ம மற்ற குழந்தைங்களோம் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக மேய்ஞ்சிருக்காங்க இதுங்களா அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே முயஞ்சிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து வீடியோ எடுத்துருக்கோம் ஐயோ போச்சு நாங்கள் இது புறா போயிட்டு அடிக்குது கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் எங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியாக தெரில நம்ம பையனும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கான் போகணும் அப்படியே வந்து இங்கே வந்துரும் டாபிக் வந்து வேறு டாபிக் போயிடுச்சு நான் சொன்னேன் பார்த்திங்களா நான் இந்த புறாங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இது எல்லாம் தரலாம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு புறா மட்டும் இது வந்து நம்ம ஹோம் வர தாங்க இனிமேல் வளர்க்கலான் இருக்கோம் ஹோம் அது ஆனால் பார்த்திங்கன்னா மேஜிக்கும் பெருசாக ஹைட்டாகவும் பறக்காது எங்கேயும் மிஸ்ஸும் ஆகாது ஏன்னா இவங்க அப்படி இல்லை இவங்க மேலே பறந்தாங்கன்னு வைங்களேன் காணா போயிடுவாங்க அந்த பாட்டுக்கு ரொம்ப நேரம் பறந்துக்கிட்டே இருக்கும் மேலே காணா போயிடும் ஏதாவது பகிரி இந்த மாதிரி எதாவது அடிச்சிடும் இல்லை எதுவும் அது பாட்டுக்கு தெரியாமல் எங்கேயோ போயிருந்தீங்களேன் மிஸ் ஆகிரும் ஈஸியாக ஏன்னா இந்த புறங்களை பொறுத்த வைக்கிறோம் நம்ம ஹோம் ஒர்க் பொறுத்த வைக்கலாம் அப்படி மிஸ் ஆகாது நல்லா லாங்கு போகும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும் அது எப்படின்னு தெரியல அந்த புறம் வந்து அங்கே ஏன்னா பெரிய புறம் அங்கேருந்து எடுத்து வந்தது எப்படி இங்கே ரெக்க விட்டால் போயிருமான்னாலும் சரியாக தெரில நான் ஒரு நாலு அஞ்சு ரெக்க மட்டும் நுனியில் மொட்டை விட்டுட்டு இதெல்லாம் கட் இருக்கேன் அப்படின்னா பெருசாக பறக்காது இங்கேயே அப்படியே சுற்றிட்டு இங்கேயே இருந்துக்குவோங்க இது வந்து நூறு பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போயிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கேருந்து பாருங்கள் ஒரு இரநூறு மீட்டர் தான் வரும் இந்த ரோடு பார்த்தீங்களா அந்த ரோட்டில் வந்து இரநூறு மீட்டர் தான் வரும் ரெக்கை வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சதுன்னா டக்குன்னு வீட்டில் போய் உட்காந்துக்குவாப்லாம் இவர் அதுக்கு இந்த மாதிரி நம்ம பார்த்துக்காண்டி தான் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒயிட்டில் வந்து ஒரு பேர் மட்டும் வாங்கலிருக்கேங்க மெயிலில் வந்து ஒயிட் ஒரு பேர் மட்டும் வாங்கிக்கிட்டால் அழகாக இருக்கும் ஏன்னா அதில் நமக்கு ஒயிட் வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும் கொஞ்சம் வெளிலருந்து யாரும் வராங்கன்னா கூட ஒயிட் பார்த்தா கொஞ்சம் அழகாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஒயிட் இருந்தால் இதோட மேட்ச் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த சஜ்ஜாவும் ஒயிட்டும்லாம் கலந்த பேட்ச் பேட்சாக ஒரு கலர்லாம் வரும் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே அந்த மாதிரி வந்தால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கோம் இவர் வந்து இந்த சேவல் வந்து ஆ ஆக்சுவலாக இது சேல் பண்ணுற ஐடியாவாக தான் இருக்கேன் நான் ஒரு வாட்டி இந்த ரெடி பண்ணி பார்த்துட்டு ஏன்னா ஏன்னா இது தம் வாங்குதுங்க கொஞ்சம் லைட்டாக ஓவராக வந்து தம் வாங்குது இல்லைன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா வந்து சேல் பண்ணிடுவேன் நம்ம கொடுத்துட்டு நம்ம எதுவும் கூடதில்லை நான் பயங்கரமான தான் இது சேல் பண்ண மனசும் வரல ஆனால் ஏன்னா நம்மகிட்ட சேவலும் அதிகமாக இருக்குங்க இது ஒன்றுங்களா அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம இது நமக்கு அதிகம் தாங்க அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல அது ஒரு சேவலுங்களா அங்கே பொட்டை ஒன்று இருக்கும் அது எங்கே எதுவும் தெரில பொட்டமாரி ஒரு சேலை ஒன்று இருக்கும் அது வந்து பட்டா தான் அடுத்து வந்து நம்ம ப்ரீடு சேவல் ஒன்று இருக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் நம்ம சேலை ஒன்று வந்து திருச்சியில் இருக்குது கொடுத்து வச்சுருக்கோம் அது வேறு ஒன்று இருக்குது அந்த எடுத்து வந்துட்டோம்னா நம்ம இது வந்து கண்டிப்பாக தவித்து தான் ஆகணும் பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு அடுத்தது வெளியில் வரும் நம்ம சேனல் நம்ம தொடர்ந்து பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மூட்டு வாய்ங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லை நல்லா பறந்து விடுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க நான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேவரில் வேறு லெவலான ஒரு ஒரு பொருள் வாங்கலான்ட்ருக்கேன் என்ன பொருள்னா நான் அடுத்த வெளியில் சொல்கிறேன் அதாவது அடுத்த விட சொல்கிறேன்ல அடுத்த வெளியில் அதுக்குள்ளே நான் அதை வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்னான்ட்டு oh yeah, see you we also like many adults in the moms. see you